வணக்கம். நான் ரேடியோ சிட்டியோட ஆர்ஜே சக்தி பேசுறேன். சோ இன்னைக்கு நம்ம கூட பேச போற கெஸ்ட் யாரு அப்படிங்கிற சொல்லணும்னா, பொதுவா வந்து ஒரு உயிரை கொடுக்கறவங்களை, ஒரு உயிரை காப்பாத்துறவங்கள தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி பார்த்தா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 உயிரை இந்த பேண்டமிக்ல காப்பாத்திருக்காங்க. தெய்வத்தின் தெய்வம் அப்படின்னு தான் இவங்களை சொல்லணும். நம்ம கூட சீதா இருக்கிறாங்க. சீதா தேவி வணக்கம். எஸ் மேம் வணக்கம். யார் இந்த சீதா தேவி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நிறைய இருக்கு. ஏன்னா ஹெட்லைன்ஸ்ல நிறைய வந்தீங்க, 300 பேரை நீங்க காப்பாத்திருக்கீங்க இந்த பேண்டமிக்ல அப்படின்னு சொல்லும்போது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நிஜமாவே நிறைய ஒரு ஆர்வம் இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க பேசிக்கா? ஆக்சுவலா மேம், என்னோட பேர் ஆர் சீதா தேவி. நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் மிஷன் சோசியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு 2002 April 1 பாஸ்ட் 19 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். 2015 தான் நாங்கள் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணோம். ஆக்சுவலா எங்களோட அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 12 கைண்ட் ஆஃப் சேரிட்டி ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா, லெப்ரசி தொழுநோயில பாதிக்கப்பட்டவங்க தொழுநோயாளிகளுடன் 90 நாள் அப்படியே ஒரு நாங்கள் ப்ரோக்ராம், அதாவது சென்னையில செங்கல்பட்டுல எங்கெல்லாம் லெப்ரசி பீப்புள் இருக்காங்களோ, ஸோ அதுதான் என்னோட அதான் என்னோட ஹாட் பாடுன்னு கூட சொல்லலாம். அது அது இப்போ தொழுநோயாளிகள் பண்ணோம். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து ப்ராஸ்டிடியூட் பண்ண திருநங்கைகளுக்கு நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு வந்து HIV அவேர்னஸ் கொடுத்து, ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன உதவி செய்ய முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நரிக்குறவர்கள், அதாவது ரெண்டு இடத்த வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து பெரியப்பாளை போகிற ஸ்ட்ரீட்டில் தானாக்குளம்ன்ற ஒரு ஏரியாவும், அதுக்கப்புறம் ரெட்டில்ஸ் பகுதியில் இருக்கிற நரிக்குறவங்களை அடாப்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல 8th ஃப்ளோர்ல வந்து ஹெமட்டாலஜி சில்ட்ரன் சொல்லுவாங்க, அதாவது ரத்த புற்றுநோய் பிள்ளைங்க, அவங்க வந்து ஒரு 100 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, மந்த்லி விசிட் பண்றது. அது இல்லாமல் HIV பாதிக்கப்பட்ட சில்ட்ரன்ஸ் உமன்ஸ், ஸோ அவங்களுக்கும் எவ்ரி மந்த் வந்து 10th அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ், எனர்ஜி திங்ஸ் வந்து ப்ரொவிஷன்ஸ் கிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தந்துட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாம இப்போ எல்லாருமே சொல்றாங்க ஓட்டு ஆட்டோஸ், அந்த ஆட்டோல வந்து நாங்க இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, அதாவது சென்னையில கமிஷனர் இப்ப புதுசா காவல்காரங்கள்னு ஒரு குரூப் ஓபன் பண்ண, என்னன்னா பிள்ளைகள் வந்து பெற்றோரை கைவிட்டுறாங்க, அதுக்கப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்ட, ஸோ இந்த மக்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அரசாங்கம் நடத்துற கவர்மெண்ட் ஷெல்டர்ல, ஏன்னா எங்களுக்கு ஓன் பிளேஸ் இல்லை, எங்களுக்கு விருப்பம் நடத்த ஆனா எங்களுக்கு ஓன் பிளேஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு 1000 பேருக்கு மேல நாங்க ஷெல்டர்ல விட்டுருக்கோம். அதுக்காக தான் அந்த வண்டி இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டாவது ஃப்ரீ ஃபுட் பேங்க், இலவச உணவு வங்கி, நீங்க அந்த ஆட்டோலயே பார்த்துருக்கலாம், மொத்தம் 42,610 தெரு நம்ம சென்னையில இருக்கு. ஸோ நிறைய நாங்கள் இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு, ஏறக்குறைய 1,120 நாள் ஆயிடுச்சு. நாங்கள் டெய்லி வந்து இன்னைக்கே வந்து 1 டேக்கு வந்து 1,000 ஃபுட் பெறும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து இப்போ நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆட்டோ வந்து நீங்க சென்னையில நிறைய இடத்துல பார்க்கலாம். ஸோ அதுல ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் இருக்கும், மென்ஸ் போடுற ட்ரெஸ் இருக்கும், உமன்ஸ் போடுற ட்ரெஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஷேவிங் கிட் இருக்கும். ஸோ ரோட்ல இருக்கவங்க ரெஸ்கியூ பண்ணி, அதுக்காக தான் அந்த ஆட்டோ இது வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது இல்லாம வந்து ஸ்லம்ல இருக்கிற சில்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட நாங்க வந்து 12 இடத்துல வந்து ஃப்ரீ டியூஷன்ஸ், அதாவது ஆஃப்டர் ஸ்கூல் கிளப், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஸ்லம்ல இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் எனக்கெல்லாம் 10th படிக்கும் போது ஃபீஸ் கட்ட முடியாமலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் ஒரு பென்சில் வாங்க கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்க. ஸோ அதனால பிள்ளைங்களுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் நடத்துறோம். அது இல்லாமல் 60+ ஸ்லம்ல இருக்கிற விடோஸ், 60 வயதுக்கு மேல இருக்கிற விதவா அம்மாங்களுக்கு ஒரு 140 பேருக்கும் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் கேர்ள்ஸ் வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிடுறாங்க, நிறைய கேர்ள்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம், ஸோ வந்து சைல்டு மேரேஜ் சீக்கிரம் அவங்க பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ், இலவச தையல் பயிற்சி, ஸோ இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம். ஆ, எவ்வளவு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு நீங்க பண்ணக்கூடிய சர்வீஸ். அதுல நீங்க ஹெட்லைன்ஸ்ல வந்த ஒரு காரணம் அப்படிங்கிறது, ஆக்சிஜன் இல்லங்கிற பிரச்சனைய எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல்ல கியூல ஆம்புலன்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது, நீங்க உங்களுடைய ஆட்டோல ஆக்சிஜன் எல்லாம் ஃபிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 300 உயிர்களை காப்பாத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எதனால அது பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏப்ரல் மந்த் கடைசியில அம்மா வந்து கிட்னி பேஷண்ட், டயாலிசிஸ் பேஷண்ட், அம்மா வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நைட்டு கரெக்டா 12 o'clock சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இடம் இல்ல, உடனே வெளியே போங்க, அம்மாவுக்கு வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் வர வந்துச்சு, உடனே வெளியே போங்க, எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ நைட்டு 12 மறுநாள் 12 மேல GH இன்னைக்கு எங்க அந்த ஆட்டோ நிக்குதோ அதே இடத்துல ஆம்புலன்ஸ்ல 12 hours ஆம்புலன்ஸ் டு ஆம்புலன்ஸ் மாத்தி 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 மாத்தி
அம்மாக்கு நாங்க ஆக்சிஜன் கொடுத்தோம். ஆனா வந்து ஆம்புலன்ஸ்லயே ஆக்சிஜன் இல்ல, பெட் கிடைக்கல, ஆக்சிஜன் கிடைக்கல. ஏன்னா இன்னைக்கு இப்ப மே 1 ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வேவ் பாத்தீங்கன்னா நாங்களே கார்பரேஷனோட சேர்ந்து Zone 3, Zone 4 ஒர்க் பண்ணோம், பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா இந்த செகண்ட் வேவ் வந்து நிறைய பேரை கொரோனா வாரிட்டு போயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு ஒரு எல்லையில பார்டர் இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க அங்க GH-ல ஆம்புலன்ஸ் வெளியும் வரைக்கும் இருக்கு, நிறைய டெத்து, அவங்கவுங்க கையில வந்து ஆக்சிஜன் இருக்கு, ஸோ எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ மேபி அம்மாவுக்கு அந்த இடத்துல சரியா பெட்டு கிடைச்சு ஆக்சிஜன் கிடைச்சுன்னா இன்னைக்கு அம்மா எங்க கூட உயிரோடு இருந்திருப்பாங்க. கடைசியில அதுக்கப்புறம் 12 hours மேல ஸ்டான்லியில ஒரே ஒரு பெட், வென்டிலேட்டர் பெட்டு கிடைச்சது. ஒரு 5 hours தான் இருந்தாங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. அதோட ஒரு வலியதான் சொல்ல முடியும். ஏன்னா ஸோ எல்லா எல்லா பிள்ளைங்களுக்கும் அம்மா வேணும்ல. ஸோ அதனால அதோட ஒரு சின்ன முயற்சி தான். ஏன்னா இன்னொரு அம்மாவை, இன்னொரு உயிரை வந்து இழக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய எல்லாருக்கிட்டே பணம் இருக்கு, நிறைய இருக்கு, ஆனா இன்னைக்கு வேர்ல்டுல எல்லாருக்குமே தேவையான ஒண்ணு ஆக்சிஜன். அப்புறம் தான் எங்க கிட்ட இருக்க ஆட்டோ. அம்மா 1st இறந்தாங்க, 5th நாங்க மீட்டிங் வச்சுட்டு 6th எங்க கிட்ட இருக்கிற ஆட்டோவை, ஏன்னா ஆம்புலன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வசதி இல்லை, ஆட்டோவை வந்து ஓட்டோ ஆட்டோவா மாத்தி ஸோ அதே இடத்துல நிக்க வச்சு நிறைய நிறைய சொல்லலாம். நிறைய அதாவது 35 இருந்தவங்கலாம் 92 வரைக்கும் நாங்க இது பண்ணியிருக்கோம். ஸோ இது இதனாலதான் மேம் அதோட என்ன சொல்றது, அதோட வழி தான் சொல்ல முடியும். அம்மாவை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். அம்மாவை ஆக்சிஜன் இல்லைன்னு இழந்துட்டோம். ஸோ இனி யாருமே இழக்க கூடாது. ஸோ யார் எங்க ஆக்சிஜன் கேட்டாலும் கண்டிப்பா நாங்க ஓட்டு ஆட்டோட போவோம். அதாவது பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு இழப்புனா அது வந்து மீண்டு வர்றதுக்கு நேரமாகும். ஆனா அந்த ஒரு பேர் இழப்பையும் மீண்டு வர்றதை தாண்டி அது அடுத்தவங்களுக்கு நடந்திருக்காதுங்கிறதுக்காக நீங்க எடுத்துக்கூடிய முயற்சி இருக்குல்ல, நிஜமாவே ஒரு பெரிய பாராட்டுதல் கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லணும். எத்தனையோ பேர் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பாங்க. ஏன்னா நீங்க அத்தனை உயிர்களை காப்பாத்திருக்கீங்க, ஒரு ஒரு 300 உயிர்ல 300 ஃபேமிலியை நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஆக்சுவலி அதுதான் உண்மை. இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு, ஏன்னா நீங்க களத்துல இருந்து பணி பண்றதுனால நான் கேட்கிறேன், ஒரு பெட் காலியான பிறகு தான் இன்னொரு பேஷண்டே உள்ள போக முடியும். அதனால ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நேரம் தான் ஓட்ஸிருக்கு, ஒரு அவர்ஸ் கணக்குல தான். அதுக்கப்புறம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சோ அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ்ல மேபி ஓட்டு காலியா ஆயிடுச்சு, தீந்துச்சுன்னா உடனே எங்க ஆட்டோஸ் அங்க இருக்க நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் தெரியும் இங்க ஒரு ஆட்டோ ஓட்டு ஓட நிக்கிறது. ஸோ ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், ஒருவேளை மேபி காலி ஆயிடுச்சுன்னா உடனே எங்க ஆட்டோல ஷிஃப்ட் பண்ணுவாங்க மேம். மார்னிங் 8 to 8 வரைக்கும் எங்களோட ஆட்டோ அங்கதான் நிக்குது. இன்னொன்னு என்னன்னா மேம், அங்க இருக்க டாக்டர்ஸ், அதாவது GH-ல வந்து 3 டவர் இருக்கு, Tower 1, Tower 2, Tower 3. Tower 3 தான் கொரோனா எல்லாம் ஃபுல்லா வந்து அதுதான் கொரோனாவா. ஸோ அங்க இருக்க டாக்டர்ஸ், அங்க இருக்க நர்ஸோட நாங்க கம்யூனிகேட் பண்ணி வித் பர்மிஷன், அவங்களோட நாங்க அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்க அவங்க எங்ககிட்ட தர பேஷண்ட், அதாவது நந்தம்பாக்கம் தருவாங்க, ட்ரேட் சென்டர் தருவாங்க, எக்மோர் தருவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் பேஷண்ட் வந்து அவங்க வந்து அனுப்புறாங்களோ அந்த இடத்துல ஓட்டோ ஆட்டோ ஓட, ஏன்னா ஆம்புலன்ஸ் கிடைக்கல. இன்னைக்கு எல்லாருமே வெயிட் பண்றது 4 hours, 5 hours நாங்க ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்றோம், இன்னும் வரல, ஐயோ ஒரு 5 நிமிஷம் இருக்குமா சாக போறாங்க. அதெல்லாம் நாங்க ஒரு நாளைக்கு 3000 கால் அட்டன் பண்றோம் மேம். இது நீங்க ஆக்சுவலா இது நாங்க மாத்தூர் பகுதியில இதுக்குன்னு கொரோனா வார் ஹெல்ப்லைன்னே ஓப்பன் பண்ணியிருக்கோம். 4 phone number போட்டு இங்க வந்து ஒரு 10 girls இருக்கிறாங்க. ஸோ இங்க வந்து கால் அட்டன் பண்ணி யாருக்கு பெட்டு தேவை, யாருக்கு வென்டிலேட்டர் தேவை, யாருக்கு ஃபுட்டு தேவை, யார் கவுன்சிலிங் தேவை, அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிக்கு கவுன்சிலிங், அவங்களுக்கு ஹெல்ப், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல். ஸோ உடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை ஸ்கேன் எடுக்க போகணும், டேப்லெட் வேணும். நாங்கள் வந்து குவாரண்டைன்ல இருக்கோம், யாருமே இல்லை, நாங்கள் ஆஃபனா இருக்கோம். ஸோ எல்லா விதமான ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மேம். இந்த ஆக்சிஜன் ஆட்டோ பத்தி சொல்லும்போது, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாசல், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வாசல்ல மட்டும்தான் உங்களுடைய ஆட்டோ நிக்குமா? எத்தனை ஆட்டோ நிக்குது? ஆர் ஏதாவது எமர்ஜென்சி கால் வரும்போது நீங்க அட்டெண்ட் பண்றீங்களா அந்த ஆக்சிஜனோட போய்? இல்ல மேம், GH உள்ளதான் மேம் நாங்க நிக்கிறோம், GH உள்ளதான் இருக்கிறோம். ஸோ GH உள்ள அந்த கொரோனா வார்டு எங்க இருக்கும் அந்த டவர், அந்த இடத்துலதான் மேம் நிக்கோம் நாங்க. ஸோ அங்க இருக்க மக்களும் வந்து அந்த நம்பர் பாக்குறாங்க. ஸோ நம்பர் பார்த்துட்டு ஸோ வெளியே இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர பேஷண்ட், அவங்களுக்கு பெட் அவைலபிள், இன்னும் பெட்டு கிடைக்கல, இல்லை ஆம்புலன்ஸ்ல ஓட்டு வந்து காலி ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருந்தால் உடனே எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் கால் பண்ணுவாங்க, நர்ஸ் கால் பண்ணுவாங்க, அங்கே இருக்க வந்து PRO எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இது ஷிஃப்ட் பண்ணணும், இது உடனே வேணும், அர்ஜென்ட்டாக வேணும், உள்ள எங்களுக்கு பிளேஸ் இல்லை, அந்த மாதிரி சொல்லும் போது முதல்ல நாங்கள் எங்கள் ஆட்டோவில் நாங்கள் உட்கார வச்சு என்ன சொல்லுது
ஃபர்ஸ்ட் எய்டு வந்து முதல்ல கொடுத்துருவோம் மேம். அந்த பெட்டு கிடைக்கிற வரைக்கும் அது வந்து என்ன சொல்றது, அவங்க அவங்களோட லைஃப் டைம் சொல்ல முடியும். அதுதான் அந்த அந்த செகண்ட் ஹவர்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு எஸ் கோல்டன் ஹவர்ஸ் அந்த மினிட்ஸ் மேம். இவ்வளோ சீக்கிரம் இது பண்ணும், ஏன்னா எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ப்ரீத்திங் ஆனாவே ஐயோ அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிடுமா சொல்லுவோம். முதல்ல நாங்க அவங்கள பார்த்தோன்னே நீங்க நல்லா இருப்பீங்க, முதல்ல பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா நாங்க அங்க பாக்குறோம் நிறைய கால்ஸ் வருது, நிறைய வயசானவங்க எங்க பிள்ளைங்களை எல்லாம் எங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க, எங்களை பார்க்க மாட்டாங்க, நிறைய கால்ஸ் வருது, எங்க அம்மா இருந்துட்டாங்க, எங்க அப்பா இருந்துட்டாங்க, நீங்களே அடக்கம் பண்ணிடுங்க. சோ இன்னைக்கு வேர்ல்டே வந்து பயங்கரமா ஃபியர்ல இருக்கிறாங்க. சோ நாங்க வந்து முறையா அந்த ஆக்சிஜன் எப்படி அவங்களுக்கு அந்த ஓட்டு எப்படி அவங்களுக்கு தரணும், நாங்க ஃபுல்லா ட்ரைன் பண்ணி ஒரு டாக்டர் கிட்ட நர்ஸ் கிட்ட முறையா நாங்க ட்ரைன் பண்ணி அது எந்த அளவுக்கு ஆக்சிமீட்டர் போட்டு எவ்வளவு அவங்களுக்கு பல்ஸ் இருக்கு, எவ்வளவு அவங்களுக்கு ஆக்சிஜன் தரணும். ஸோ அதெல்லாம் அது மட்டும் இல்லை, நாங்களும் வந்து ஃபுல்லா பிபிடி ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறம் N95 மாஸ்க் போட்டு நாங்களும் சேஃபா இது பண்ணி தான் மக்களுக்கு பப்ளிக் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர் உங்க டீம்ல இருக்கீங்க, எத்தனை பேர் இந்த பணியில இருக்கீங்க? ஆக்சுவலா நாங்க வந்து 18 பேர் இருப்போம் மேம். என்னன்னா 10 பேர் கொரோனா வார் ஹெல்ப் லைன்ல இருக்காங்க, ஜிஹெச்ல 3 பேர் இருக்காங்க. ஸோ ஃபுட்டு வந்து 5 பேர் கொடுத்துட்டு இருக்காங்க மேம். லஞ்சும் டின்னரும் கிட்டத்தட்ட 1000 ஃபுட்டு வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கொரோனா பேஷண்டோட அட்டண்டர், ஏன்னா நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்காங்க சென்னையை சுத்தி. ஸோ அங்க எல்லாருக்குமே வந்து ஃபுட்டும் வாட்டர் பாட்டிலும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அங்க நிறைய நாங்க ஜிஹெச்ல இருக்கிறதுனால ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க நிறைய ஹாஸ்பிட்டல், அதுவும் நான் ஜிஹெச்ல தான் இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் மாஸ்கே போட மாட்டாங்க, கிட்ட ஏங்க மாஸ்க் போடாம வரீங்க, எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ எங்களால இன்னும் அதுல இருந்து வெளியே வர முடியல, எவ்வளோ கேஸ், என்னை தாண்டி என்ன நிறைய டெட் பாடி கிராஸ் பண்ணிட்டே தான் மேம். வயிற்றுக்கே சாப்பாடுக்கே எங்களுக்கு பணம் இல்லை, நாங்க என்னமா டெய்லி எங்களால மாஸ்க் வாங்க முடியுமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, ரொம்ப கேஷுவலா சொன்னேன். ஸோ மக்கள் அப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நாங்களே, யாரும் மாஸ்க் இல்லையோ ஸோ அவங்களுக்கு மாஸ்க் வந்து நாங்களே கையில கொடுக்குறோம். ஸோ சானிடைசரும் இருக்கு அவங்களுக்கு, சானிடைசரும் கொடுத்துட்டு ஸோ இப்படிதான் நாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம். உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, ஏன்னா இத்தனை நாள் இவ்வளவு தீவிரமான, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வேவ்ல இவ்வளவு தீவிரத்தன்மை இல்ல, ஆனா இந்த தடவை இழப்புகள் அதிகம் அப்படிங்கும் போது சர்வீஸ் பண்ணக்கூடிய மக்களா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? ஆக்சுவலா மேம் இந்த சர்வீஸ வந்து நாங்க ரொம்ப மனசுல இருந்து சந்தோஷமா தான் செய்யறோம். ஆனா ஒரு பெரிய வலி மேம், ரெண்டு சத்தம் மேம், ஒண்ணு வந்து ஆம்புலன்ஸ் சத்தம், இன்னொன்னு வந்து மக்கள் அலற சத்தம். அதாவது அவங்க அழுற சத்தம், அவங்க சொல்லி அழும் பொழுது அந்த எமோஷனல் இருக்கு பாருங்க, என் கண்ணில எல்லாம் தண்ணியே இல்லை. ஒவ்வொரு மக்களும் அழும் போது நமக்கு அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டம். ரொம்ப கரெக்ட் நீங்க சொல்றது. ஒரு இழப்புகள் வரும்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது நம்மளால அது பகிர்ந்துக்க கூட முடியாது. நம்ம அதை பார்த்து நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஃபீல் பண்ணலாம், பட் நம்மளால அது எதுவுமே பண்ண முடியாத ஒரு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமையிலதான் நம்ம இருப்போம். இதுல இன்னொரு ஒரு கேஸ், இன்னும் சில கேஸ் பார்த்தாங்கன்னா அதை அட்டன் பண்றது கூட யாரும் இல்லை, கொரோனா யாரும் தொட முடியாதுன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே அவங்க வந்து அன்அட்டெண்டடா விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய டெட் பாடிஸ், யாருமே ஐடென்டிஃபை பண்ண முடியாத டெட் பாடிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷோர், அது உண்மைதான் மேம். நிறைய பேர் எங்களுக்கே கால்ஸ் வருது, இந்த மாதிரி எங்க சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, அவங்கள அடக்கம் பண்ண யாரும் இல்ல, நீங்க ஜிஹெச்ல தானே இருக்கிறீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் சொல்லாங்க, எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க வீட்டுல குழந்தை இருக்கு, என் மனைவி மாசமா இருக்காங்க, எங்களால அதை அட்டன் பண்ண முடியல, தயவு செய்து இது பண்ண. ஸோ எங்க கிட்ட வந்து ஆம்புலன்ஸ் இல்லை மேம், அது மாதிரி பரியல் வண்டியும் இல்லை, ஏன்னா 700 கால்ஸ் எங்களுக்கு வருது. மேபி அது இருந்தா நாங்க பண்ணுவோம், ஆனா இதுவும் நாங்க ஆர்கனைஸ் பண்ணோம் மேம், யார்கிட்ட எல்லாம் வந்து பரியல் இருக்கு. ஆனா இந்த டைம்ல மேம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேர் அதை மணி வர சம்பாதிக்கிறோம், அது இன்னொரு வேதனை. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள எங்க சேஃபா அடக்கம் பண்ணணும், ஸோ அதெல்லாம் கூட நாங்கள் பண்ணோம். ஏன்னா என்ன சொல்றது மேம், என்னதான் உறவுகள் இருந்தாலும் ஒரு உயிர் பயம்னு எல்லாருக்குமே இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் ரொம்ப வேதனையா இருக்கு. நிறைய கால்ஸ் நான் அட்டன் பண்ணேன், எனக்கு சில நேரத்துல கோபமா வரும், அம்மா இறந்துட்டாங்க, அம்மாவை அடக்கம் பண்ண, நீங்க வல கேட்டா உங்க வீட்டுல குழந்தை இருக்கியோ, நீ குழந்தையா இருக்கும் போது உங்க அம்மா இப்படி பண்ணிருப்பா, அதெல்லாம் நினைக்கும் போது மனசு வலிக்குதுதான் மேம் சொல்றேன். ஸோ என்னன்னா மேம், தயவு செய்து தேவையில்லாம வெளியே வராதிங்க, மாஸ்க் போடுங்க, இடைவெளியை வந்து இது பண்ணுங்க, ஏன்னா கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்றாங்க வீட்டை விட்டு வெளியே வராதிங்கன்னு. தயவு செய்து வீட்டுல இருங்க,
அது மட்டும் இல்லாம உங்க ஸ்ட்ரீட்ல யாராவது போலீஸ் இருந்தா, துப்புரவு தொழிலாளர்கள் தான், அந்த மாதிரி ஆட்களுக்கு தயவு செய்து கொஞ்சம் ஏதாவது சாப்பிட ஏதாவது கொடுங்க, தண்ணி ஏதாவது கொடுங்க. ஏன்னா நான் பாக்குறேன் மேம், ஜிஹெச்ல பாக்குற அந்த நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சாப்பாடு எல்லாம் 4 o'clock தான் சாப்பிடுறாங்க. அவங்க எல்லாம் லஞ்ச் டைம்ன்றதே அவங்களுக்கு பாஸ் ஆகுது. ஸோ மக்கள் வந்து பப்ளிக் வந்து, ஏன்னா நம்ம அவங்களுக்காக தான் ஃப்ரண்ட் லைன் நினைக்கிறாங்க. ஸோ தயவு செய்து நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து, அவங்களுக்கு என்ன தேவையோ சார், நாங்களும் இப்போ மாத்தூர்ல நிக்கிறோம் மேம், அங்க ஒரு 10 போலீஸ் பெண்களும் நிக்கிறாங்க, ஆண்கள் 2 போலீஸும் நிக்கிறாங்க. நிறைய பேருக்கு, நிறைய பேர் கிராஸ் பண்ணாங்க, அவங்க ஒவ்வொரு வெஹிக்கிளா செக் பண்ணாங்க. நான் பாக்குறேன் ஒரு நாள் 6 மணிக்கு சாப்பிடறேன் சார், லஞ்ச் டைம் இல்லம்மா, நிறைய வெஹிக்கிள் அதை செக் பண்ண, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். ஸோ மக்கள் கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் மேம். நீங்க இந்த ஆக்சிஜன் வண்டிக்காக, ஓட்டு ஆட்டோக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றீங்க, இன்னும் சில இந்த மாதிரி கோவிட் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றீங்கல்ல, என்ன பண்றீங்க நீங்க? என்ன என்னென்ன விஷயங்களுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எங்களுக்கு வந்து வெரி அர்ஜென்ட் நீட் வந்து ஆம்புலன்ஸ் மேம், ஆம்புலன்ஸ் ஒன்று வேணும், அதுக்கப்புறம் ஃப்ரீசர் பாக்ஸ் வேணும் எங்களுக்கு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, மா ஃப்ரீயா கிடைக்குமா ஃப்ரீசர் பாக்ஸ் எங்ககிட்ட காசு? ஏன்னா நிறைய மக்கள் மேம் வீட்டில் நினைக்காத நேரத்தில் மரணம் சம்பவிக்கும் பொழுது அவங்க கையில், அதாவது இறுதி சடங்கு பண்ணுறதுக்கும் அவங்க கையில் பணம் இல்லை, வண்டி ஆம்புலன்ஸும் இல்லை. நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து 72 மேம், அவர் வந்து அன்னோன் பாடி, மடிப்பாக்கம் கிட்டே எங்களுக்கு கால் வந்தது, அதாவது அவர் உள்ள நைட்லேருந்து வெளியே வரலை, இறந்துட்டார் போல வந்து பாருங்க, நேற்று நைட்டே இறந்துட்டாரு, நாய் கடிச்சு போட்டுக்கவர், அவர் எடுத்துகிட்டு போய் நாங்கள் அடக்க பண்ணோம். இத்தனைக்கும் நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணோம். அந்த ஆம்புலன்ஸ்காரங்க 4,500 ரூபாய், இந்த தெருவுல இருந்து 2 தெருவு இருக்கும் போது 4,500 ரூபாய் கேக்குறாங்க மேம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், அந்த 4-5 கொடுத்தோம், அங்க இருக்கவங்க எல்லாருமே ஷேர் பண்ணி அவங்களுக்கு 4,500 கொடுத்து அவர் அடக்கம் பண்ணிடுறாங்க. ஒரு 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 மனுஷன் வாழும் போது அவர் கூட இருக்கிறாங்க இல்லைன்றது இந்த செகண்ட் திங், ஆனா ஒரு மனுஷன் மறிக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்காக இருக்கணும். சோ ஸ்ட்ரீட் விஷன் இருக்கும், அதாவது இந்த இந்த ரேடியோல மெசேஜ் கேக்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெருவுல யார் இருந்தாலும், இல்ல ஆதரவு இல்லாம யாராவது ரோட்ல இருந்தா அடக்கம் பண்ணோம்னா தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க கூடிய சீக்கிரத்துல ஆம்புலன்ஸ், அமரர் ஊட்டி, ஃப்ரீசர் பாக்ஸ் எல்லாம் நாங்க வந்து ரெடி பண்ணிடுவோம். ஆனா எல்லாமே நாங்க ஃப்ரீயா தான் பண்ணுவோம். இது வந்து பிசினஸ் பண்ற நேரம் இல்ல, இது சம்பாதிக்க என்னுடைய கையை கூப்பி நான் கேக்குறேன், இது பிசினஸ் பண்ற நேரமோ சம்பாதிக்கிற நேரமோ எல்லாம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு உயிரை காப்பாத்துற நேரம், ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். ஸோ உயிரை காப்பாத்துறேன், நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயிர்களை காப்பாத்துவோம். நான் வந்து நினைக்கவே இல்லை, எங்க அம்மா இறந்ததோட வலியை தான் நான் ஒரு சின்ன முயற்சி, 300 பேரை காப்பாத்திருக்கோம் நாங்க எல்லாரும் சேர்ந்தோம்னா நிச்சயமா சென்னையில டெத்து நடக்காது, இந்தியாவிலேயே டெத்து நடக்காது. ஸோ நம்மளால முயன்றத நிச்சயமா இந்த சமுதாயத்துக்காக நம்ம செய்யலாம். உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஆதரவற்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது தனி மனிதனா செய்ய முடியாது, உங்களை மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ண முடியுது அப்படிங்கும் போது உங்களை எப்படி நாங்க காண்டாக்ட் பண்றது மேம்? என்னோட காண்டாக்ட் நம்பர் 9840038410, இன்னொரு நம்பர் 9444038410, இன்னொரு நம்பர் 9884655925. எங்களோட சென்டர் 3 இடத்துல இருக்கு, கொடுங்கையூர், மாதாவரம், மாத்தூர். ஜிஹெச்ல மார்னிங் 8 to 8 தான் மேம் நாங்க இருப்போம், 8 o'clock மேல வந்துடும். ஸோ 8 o'clock இந்த 3 ஏரியால யார் எங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப அவசரம், அதாவது பேசவே மாட்டாங்க, முதல்ல அழுவாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி உடனே எங்களுக்கு தேவைன்னு அவங்க கால் பண்ணி எங்க இருந்தாலும் 40 kilometer. ஸோ நாங்கள் உடனே போய் அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியுமோ அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம். நிஜமாவே உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு நாங்க வந்து வணக்கம் சொல்ல வேண்டிய, நன்றி சொல்ல வேண்டிய ஒரு இடத்துலதான் நாங்க இருக்கோம். ஏன்னா நீங்க பண்றது ஒரு சாதாரணமான சர்வீஸ் கிடையாது, ஒரு மிகப்பெரிய சர்வீஸ். இது இன்னும் தொடர வாழ்த்துக்கள். நிச்சயமாக ரேடியோ சிட்டி சார்பாக உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த பணி தொடரட்டும், முடிஞ்ச அளவுக்கு அத்தனை பேருக்கும் எத்தனை உயிரை காப்பாற்ற முடியுமோ அத்தனை உயிரை காப்பாற்றுவேன் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். சோ ரேடியோ சிட்டி சக்தி மேம், நான் நிறைய கேட்டிருக்கேன் உங்க வாய்ஸ். ஸோ எங்களுக்கும் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சான்ஸ் உங்களை பார்த்து பேச தேங்க்யூ சோ மச் மேம். கண்டிப்பா இந்த லாக்டவுன்லாம் முடிச்ச உடனே கண்டிப்பா எங்களை விசிட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.